வணக்கம். இப்ப நம்ம செய்ய போறது வந்து சுண்டக்காய் சாம்பார். சுண்டக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன். பருப்புல வந்து ரெண்டு தக்காளி, கொஞ்சோண்டு ஜீரகம், மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு நீங்க வேக வச்சு வச்சுக்கோங்க. 100 பருப்பை, ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க, மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, சுண்டக்காய் நம்ம தேவை 150 எடுத்து வச்சிருக்கேன் நான். உங்களுக்கு தேவை எவ்வளோ இருக்கோ நீங்க போட்டுக்கலாம். எனக்கு 150 எடுத்து வச்சிருக்கேன். பொருள் செய்யறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்குற அளவுக்கு எண்ணெய் கலந்துச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், வெங்காயம் கருவேப்பில பத்தமல்லி வெங்காயம் வதக்கட்டும். இப்ப நம்ம எடுத்து வச்சுட்டா சுண்டக்காய் போடுவோம். சாம்பார் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். இப்போ தனி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு, நல்லா சிந்தி சும்மா இது கொஞ்சமா வேகிற அளவுக்கு தண்ணி சத்து நேரம் மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொதிக்க கொதிச்சோடனே நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்ற வேண்டாம். பருப்பில் 2 தக்காளி, பருப்பில் 2 தக்காளி, ஜீரகம் போட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பு ஊற்றிட்ட பருப்பு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் சாம்பாருக்கு எவ்வளோ புளி போடணும்னு. அதில் அதை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டதுக்கப்புறம் நல்லா கிளறிக்கிட்டு பெருங்காயம் கொடுக்கணும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கணும். சின்ன எமிஞ்ச பழம் சைஸுக்கு புளி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிக்கணும். சாம்பார் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுண்டக்காய் சாம்பார் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.